சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து சூப்பர் குளோபல்ஸ். ஓகே, சூப்பர் குளோபல்ல நம்ம எதை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா செஷன், குளோபல், என்விரான்மென்ட், சர்வர். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது செஷன். ஓகே, ஒரு செஷன் சூப்பர் குளோபல் வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினா பிஹெச்பி ஒன் பேஜில் யூஸ் பண்ண ஒரு வேரியபிள் வேல்யூவை அனதர் பேஜுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் செஷன் வேரியபிள் வேல்யூவை நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் செஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த செஷனை எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா செஷன் ஸ்டார்ட் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட்ன்ற இன்பில் ஃபங்க்ஷன் மூலயமா நம்மளால் ஒரு செஷன் வேரியபிளை கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் இது ஸ்டார்டிங்க்கான இன்பில் ஃபங்க்ஷன் தான். ஒரு செஷன் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டாலர் அண்டர் ஸ்கோர் செஷன்ற இந்த கீவேர்டை கேப்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ்குள்ளார அதனோட வேரியபிள் நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் மாதிரி தான் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்தா செஷன் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, இதை நம்ம எப்படி டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னா செஷன் அன்செட்டுன்ற இன்பில் ஃபங்க்ஷன் மூலயமா ஒரு செஷன் வேரியபிள் வேல்யூவை டோட்டலாகவே நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஓகே, ஒரு டெம்பரரியாக நான் அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிளோட வேல்யூவை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் செஷன் வேரியபிள் வேல்யூவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து குளோபல். ஓகே, நம்ம ஆல்ரெடி பிஹெச்பி பேசிக்ஸில் பார்த்துருக்குறோம் குளோபல் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணிடலான்ட்டு. அதுக்கு எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா குளோபல்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி வச்சுருந்தோம். அதை தான் நம்மளுக்கு குளோபல் வேரியபிளை ஆக்ட் ஆச்சு. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் சூப்பர் குளோபல் வேரியபிளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாலர் குளோபல்ஸுன்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார டபுள் கோட்ஸ்குள்ளார நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துட்டு அதனோட வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது இந்த வேரியபிள் வேல்யூ வந்து குளோபலாக ரன் ஆகும். குளோபலாக ரன் ஆகிறது அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளாரையும் சரி வெளியிலையும் சரி எங்கே மாடிஃபை பண்ணாலும் அந்த வேரியபிள் வேல்யூ அதுக்கு அடுத்து ரன் ஆகிற அதனோட வேரியபிளில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் ஆகும். ஓகே, தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்விரான்மெண்டல். என்விரான்மெண்டல் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு ஒரு பிஹெச்பி ஸ்கிரிப்ட்டு வந்து எங்கேருந்து ஷெல் ப்ரோக்ராம் அதாவது அது எங்கேருந்து ரன் ஆகுதோ அதனோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம இந்த என்விரான்மெண்டல்ன்ற சூப்பர் குளோபல் வேரியபிளில் நம்ம கெட் பண்ண முடியும். அது எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்னா கெட் இஎன்விற இன்பில் ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம அதை கெட் பண்ணலாம். ஓகே, இது ஏதாச்சும் டெவலப்பர் யூசேஜுக்கு நம்ம இந்த என்விரான்மெண்டல்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது வந்து சர்வர். ஓகே, இந்த சர்வர்ன்ற சூப்பர் குளோபல் வேரியபிள் என்ன இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா HTTP ஹெட்டு சர்வர் பார்த்து ஸ்கிரிப்ட்ஸுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த சர்வர்ன்ற வேரியபிளில் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை நாளை பற்றியும் எப்படி பிஹெச்பியில் ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து செஷன். செஷனு டிக்ளேர் பண்ணுறதுக்கு செஷன் ஸ்டார்ட்டுன்ற இன்பில் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு செஷன் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா டாலர் அண்டர் ஸ்கோர் செஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ்குள்ளார அதனோட வேரியபிள் நேம் வேறுன்னு நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு என்ன வேல்யூ வேணுமோ அது டபுள் கோட்ஸ்குள்ளார டிஃபைன் பண்ணியிருக்கேன். நியூமரிக்காக இருந்தால் டபுள் கோட்ஸ் தேவையில்லை, ஸ்ட்ரிங் நியூமரிக்காக இருந்தால் டபுள் கோட்ஸ் தேவை. செமிகோலன் இந்த வேல்யூ எனக்கு எக்கோ ஆகணுன்றதுக்காக எக்கோ பண்ணியிருக்கேன். எக்கோ பண்ணால் தான் வெப்ஷீட்டில் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஓகே, இது பண்ணிவிட்டு அதாவது இதை எக்கோ பண்ணிவிட்டு இதை நான் அன்செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரன் பண்ணிவிட்டு அன்செட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரன் ஆகுதுன்றதை காமிக்கிறேன். ஓகே, ரன் பண்ணலாமா? ரன் பண்ணோம் அப்படின்னா வெல்கம் டு அவர் சேனல்ன்ற செஷன் வேல்யூ கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு ரன் ஆயிருக்கு. ஓகே, நான் இதை என்ன சொல்லியிருந்தேன், ஒன் பேஜ் டு அனதர் பேஜுக்கு இந்த வேல்யூவை நான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நான் b.php சொல்லிட்டு ஒரு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இந்த செஷன் ஸ்டார்ட்டை செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா செஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் செஷன் வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். ஸோ செஷன் ஸ்டார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் வேல்யூ டிக்ளரேஷன் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு இந்த வேரியபிள் மட்டும் எக்கோ பண்ணி செமிகோலன் கொடுக்குறேன். நான் பீன்ற பேஜை போய் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ எக்கோ ஆகும். ஏன் அப்படின்னா ஒன் பேஜ் டு பீன் போய் ரன் பண்ணனா எனக்கு ரன் ஆகும். ஏன்னா செஷனோட வேல்யூவே ஒன் பேஜிலிருந்து அனதர் பேஜுக்கு ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறதா செஷனோட ஒர்க்கு. ஓகே, இதை நான் ரீடிக்ளேர் பண்ணல, ஜஸ்ட்டு ஒன் டைம் தான் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூவோட அந்த வேரியபிளோட வேல்யூ நம்மளுக்கு ஒன் பேஜ் டு அனதர் பேஜ் நம்மளுக்கு கேரி ஓவர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ இதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன்னா செஷன் அன்செட் சொல்லியிருந்தேன். ஸோ இது நம்மளுக்கு அன்செட் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த அன்செட்டுக்கு அப்புறமா இந்த வேல்யூவை நான் எக்கோ பண்ணுறேன். எக்கோ பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்து வேறு வந்து அன்டிஃபைன் வருது. ஏன்னா அன்செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வேரியபிளில் எந்த வேல்யூவும் இல்லை, அதனால் அன்டிஃபைன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு எரர் காமிக்குது. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா டாலர் குளோபல் ப்ராக்கெட்குள்ளார எஸ்டிஆர் நான் இதுக்கு வெல்கம் அப்படின்னு மட்டும் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, இதை நான் ஃபங்க்ஷனில் என்ன டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் இஎக்ஸ்பி உள்ளார என்ன டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா இதில் டாலர் ஈக்குவல் டு கொடுக்குறேன். டாலர் ஈக்குவல் டுனா ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்னால் இது ஜாயின் பண்ணும். ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரிங்கோட நம்மளுக்கு இந்த வேல்யூவை ஜாயின் பண்ணும். ஸோ இதை நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இதை கால் பண்ணணும். கால் பண்ணலன்னா நம்மளுக்கு ரன் ஆகுது. ஸோ கால் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் குளோபல் வேரியபிளை எக்கோ பண்ணுறேன். ஓகே, நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது லோக்கல் வேரியபிள், வெளியில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு குளோபல் வேரியபிள். பட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதையும் இந்த ஸ்ட்ரிங்கோட அதாவது இந்த வேரியபிளோட அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இது நம்மளுக்கு குளோபலில் ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ரன் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம குளோபல்ன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுனால நம்ம ஃபங்க்ஷன் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த இதில் அந்த வேரியபிளில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல இது எல்லாமே விட்டுட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு டூன்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டூ தான் இதாகும். ஏன்னா நம்ம கன்கார்டினேட் பண்ணல, ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் நம்ம பண்ணவே இல்லை, ஜஸ்ட் ஈக்குவல் டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ டூன்ற வேரியபிள் தான் நம்மளுக்கு எக்கோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டூ தான் எக்கோ ஆகும். இந்த எந்த வேல்யூமே எடுத்துக்காது. ஏன்னா ஃபைனலாக இது வந்து நம்மளுக்கு குளோபலாக ரன் ஆகுது. ஸோ இது குளோபல் வேரியபிள். ஓகே, தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்விரான்மெண்டல். என்விரான்மெண்டலுக்கு எப்படி நம்ம ஃபங்க்ஷன் கெட் பண்ணணும் அப்படின்னா கெட் இஎன்வி தான் அதனோட ஃபங்க்ஷனு. ஸோ கெட் இஎன்விற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரிண்ட்டு கொடுக்குறேன். ஏன்னா இதில் நிறைய டிக்ளரேஷன் இருக்கும். இதனோட ஷெல் ப்ரோக்ராம் ஏன் ஷெல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறேன்னா இது சிஜிஐ யூசேஜும் இதில் இருக்குது. சிஜிஐ அப்படின்னா ஒரு ப்ரௌசருக்கும் சர்வருக்கான கம்யூனிகேஷனுக்கான டேட்டாஸ் என்னெல்லாம் தேவையோ அதில் அதுக்கான இன்ஃபர்மேஷனும் இந்த என்விரான்மெண்டல்ன்ற சூப்பர் குளோபல் வேரியபிளில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம வேணும்னா இதை வந்து ஒரு அரேயில் அசைன் பண்ணிவிட்டு இந்த நேம்ஸை வச்சு நம்ம இதை கால் பண்ணி வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். இது டெவலப்பர் யூசேஜுக்காக தான். ஏதாச்சும் ஒரு லாஜிக்கில் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது வந்து சர்வர். சேம் சர்வரும் அதே மாதிரி தான். சர்வர் டீட்டெயில்ஸ் அதாவது ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால்கான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தான் இருக்கும். அண்ட் தென் ஸ்கிரிப்டுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தான் இருக்கும். ஓகே, இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா சர்வரோட என்னென்ன ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால்கான என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நம்மளுக்கு எல்லாமே இது ஒரு அரேல டிஸ்பிளே ஆகிருக்குது. நம்மளுக்கு சிங்கிளாக MySQL ஹோம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா டாலர் எக்கோ டாலர் சர்வர் டபுள் கோட்ஸ்குள்ளார
MySQL ஹோம் பேஜ் எங்கிருந்து நம்மளுக்கு ரன் ஆகுதுன்றதை இதுலேருந்து கெட் பண்ணி கொடுக்குது. ஸோ MySQL ஹோம் பேஜ் வந்து சாம்பிள் MySQL பின்லேருந்து நம்மளுக்கு இந்த ஹோம் பேஜ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து ரன் ஆகுதுன்றது ஷோ பண்ணியிருக்கு. நம்ம எக்கோ பண்ணனா இதனோட டீட்டெயில்ஸ் மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல ரன் ஆகிருக்கு. இதே வந்து என்விரான்மெண்டில் நான் டாலர் ENV யூஸ் பண்ணி ரன் பண்ண முடியும்னா முடியாது. ஏன்னா அதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன் இல்லை. நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு அரே மூலயமா அசைன் பண்ணி தான் என்விரான்மெண்டலோட டீட்டெயில்ஸை நம்ம கெட் பண்ண முடியும். பட் சர்வருக்கு அப்படி இல்லை, நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணியே நம்ம கெட் பண்ணிக்கலாம் வேல்யூவை. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எதை எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா செஷன்னா என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அசைன் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். செகண்ட், குளோபல் வேரியபிள், குளோபல் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். என்விரான்மெண்டல் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அசைன் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஃபோர்த்து ஃபைனல், சர்வர் பற்றி பார்த்தோம். சர்வரோட டீட்டெயில்ஸ், அதனோட HTTP ப்ரோட்டோகால்ஸ், இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு PHP வேரியபிளை சூப்பர் குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணி கெட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.